அன்பிற்குரிய மாணவர் செல்வங்களே, அயன் எலக்ட்ரான் மெத்தடில் வந்து புக் பேக்கில் இருக்கிற சம்ஸில் வரிசையாக ஒவ்வொரு சம்மாக பார்த்துட்டு வந்துகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லாம் நோட் பண்ணலன்னா அந்த ஸ்டெப்ஸ்லாம் நோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி வந்து இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, இந்த சம்மில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, டைரெக்டாக அயானிக் ஈக்குவேஷனாகவே இருக்குது. சரியா, அயானிக் ஈக்குவேஷனாகவே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, தனியாக அயானிக் ஈக்குவேஷன் எழுத தேவையில்லை. ஸோ இது எப்படின்னு சொல்லி சொல்கிறேன், அதே நேரத்தில் எப்படி ஒவ்வொன்றா சொல்லி என்னது பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன், சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல C2O4 2- ப்ளஸ் CR2O7 2- கிவ்ஸ் CR3 + CO2 + CO2. சரியா, 2- இந்த சைடு 2-3+ இதெல்லாம் என்னது அயானிக்காகவே இருக்குது, ஈக்குவேஷனே அயானிக்காகவே இருக்குது. ஸோ இட் இஸ் அன் அயானிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் நம்ம டிட்டர்மைன் பண்ணி எதெல்லாம் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு எதெல்லாம் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சி அப்படியே ஹாஃப் ரியாக்ஷன்ஸாக பிரிச்சிடலாம். ஓகே, ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு -2 தெரியும் நம்மளுக்கு. ஸோ டோட்டலாக -8. 2- அப்படின்னு இருக்குன்னா கார்பனுக்கு என்ன இருக்க முடியும், +6 தான் இருக்க முடியும். +6 - 8 = -2. ரெண்டு கார்பன் ஆட்டத்துக்கு +6னா ஒரு கார்பன் ஆட்டத்துக்கு +3. சரியா, ஓகே, இந்த இடத்துக்கு வருவோம். CR2O7 2-. அதாவது 2-னா என்ன அர்த்தம்னா மொத்தமாக 2- இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு -2, 7 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. டோட்டலாக 2 - -7 -2 - 7 = -14. ஆன்சர் வந்து 2- வரணும்னா குரோமியம் வந்து என்ன இருக்கணும், +12 தான் இருக்கணும். +12 - 14 = 2-. +12 அதாவது ரெண்டு குரோமியம் ஆட்டம் +12னா ஒரு குரோமியம் +6 இருக்க முடியும். சரியா, இந்த இடத்துல ஆல்ரெடி அயானிக்காக தான் இருக்குது. CR3+னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +3. இங்கே ஆக்சிஜனுக்கு -2னா -4. இது ஏற்கனவே அயானிக்காக இல்லை, CO2ங்கிறது என்னது ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ -2 ஆக்சிஜனுக்கு -4னா கார்பனுக்கு +4 தான் இருக்க முடியும், அப்போ தான் இது நியூட்ரலாக இருக்க முடியும். சரியா, ஓகே. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர்லாம் ஒவ்வொன்றா டிட்டர்மைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், அயானிக் ஈக்குவேஷனாகவே தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படி எழுதிட்டேன். ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு இதுனா ஹாஃப் ரியாக்ஷன்ஸாக அடுத்து பிரிக்கணும். ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் பிரிக்கிறது என்ன, C2O4 2- வந்து CO2 மாறுது. இங்கே கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் இருக்குது. சரியா, C2O4 கிவ்ஸ் CO2, CR2O7 கிவ்ஸ் CR3+. சரியா, இதில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா ரெண்டு கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் எழுதியிருக்கேன், +6. C2க்கு +6 இருக்குது. இங்கே ஒரு கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, +4 எழுதியிருக்கேன். அதே மாதிரி CR2 வந்து ரெண்டு குரோமியமத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +12. அதே மாதிரி ஒரு குரோமியமுக்கு 3+ இருக்கா, ஸோ அதே மாதிரி 3+ எழுதியிருக்கேன், +3. ஓகே, இப்போ எதுக்கு நான் இதை சைட் பை சைடாக சொல்லிட்டு வரேன்னா, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணியிருக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணியிருக்குன்றதை மொத்தமாக கணக்கு பண்ணணும். ரெண்டு குரோமியம் இருக்குன்னா ரெண்டு குரோமியமுக்கு +12, ரெண்டு கார்பன் இருக்குன்னா ரெண்டு கார்பனுக்கு சேர்த்து +6, அந்த மாதிரி கணக்கு பண்ணணும். அதே நேரத்தில் இந்த ஆட்டம்ஸை இப்போ பேலன்ஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னாகும், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணியிருக்கு கெயின் பண்ணியிருக்குன்றத அந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்னது, ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் எழுதிட்டோம். ஹாஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறமா ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஆட்டம்ஸ் அதர் தேன் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஆக்சிஜனை ஹைட்ரஜனை தவிர இங்கே என்னென்ன இருக்குது, கார்பன் இருக்குது, குரோமியம் இருக்குது. கார்பன் வந்து ரியாக்டன்ட் சைடில் C2 இருக்குது, ப்ராடக்ட் சைடில் என்ன இருக்குது, C தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ என்ன ஆட் பண்ணுறோன்னா 2 ஆட் பண்ணுறோம். சரியா, இங்கே ரெண்டு கார்பன், இங்கே ரெண்டு கார்பன், பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல +4 ஆக்சிடேஷன் நம்பர் ஒரு கார்பனுக்கு சொல்கிறோம். இப்போ இங்கே ரெண்டு ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ இதாகும் +8 ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, அதே மாதிரி CR2 வந்து +12 இருக்குது, இந்த சைடு ஒரு CR தான் இருக்குது, ஒரு குரோமியம் தான் இருக்குது. பேலன்ஸ் பண்ணுறக்கா நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஆட் பண்ணுறோம். இப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னாகும், ஒரு குரோமியமுக்கு 3+, அப்போ ரெண்டு குரோமியமுக்கு +6. சரியா, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ லூஸாக இருக்குது கெயினாக இருக்குன்றதை
கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப் ஃபைவ்ல என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நாலு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, டூ சிஓ டூவில் நாலு ஆக்சிஜன் ஆட்டம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ என்ன பண்ண தேவையில்லை, எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. அதை வந்து ஒரு இட கவனமாக பார்த்துக்கணும், சரியா? இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஏழு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, சரியா? இந்த இடத்துல என்ன இல்லை, ஆக்சிஜன் ஆட்டமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், செவன் ஹச் டூ ஓ ஆட் பண்ணிக்கணும், சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் 14 ஆயிடுச்சு. ஸோ ப்ராடக்ட் ரியாக்டன் சைடில் 14 ஹச் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கணும், சரியா? ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து எலக்ட்ரான்ஸை அடுத்த ஸ்டெப்பில் பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ளஸ் 6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் 8, போனதில் சொன்னேன் இல்லையா? ஸோ ப்ளஸ் 8ல மாறுது. அதே மாதிரி குரோமியம் டோட்டலாக ப்ளஸ் 12ல இருக்குது, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் 6ல மாறிடுச்சு. ஸோ இப்போ சேஞ்ச் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் 6லேருந்து ப்ளஸ் 8 மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கு, ரெண்டு எலக்ட்ரான், ஓகே, 2e மைனஸ். அதே மாதிரி ப்ளஸ் 12லேருந்து ப்ளஸ் 6க்கு மாறி இருக்கு, ப்ளஸ் 12லேருந்து ப்ளஸ் 6க்கு மாறி இருக்கு. ஸோ இட் இஸ் ரெடியூஸ்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது, 6 எலக்ட்ரான்ஸ், 6e மைனஸ், சரியா? ஸோ ஸ்டெப் 7ல் என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டையும் லூஸ் பண்ணதையும் ஈக்குவல் பண்ணுவோம். ஈக்குவல் பண்ணுறதுக்காக அப்ராப்ரியேட் ஃபேக்டர்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் சொன்னோம்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3 பண்ணோம்னா என்ன ஆயிரும், 6 எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3, ஓகே. அப்போ என்னாகும், 3C2O4, இங்கே ஏற்கனவே 2 இருக்குது, 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 6CO2, இங்கே ஏற்கனவே 2 இருக்குது, இங்கே 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 எலக்ட்ரான்ஸ், சரியா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே 1 மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான், அப்படியே வந்துடும். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டெப்பில் பேலன்ஸ் பண்ணிட்டோம், 6 எலக்ட்ரான், இங்கேயும் 6 எலக்ட்ரான். குரோமியம் 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, கார்பன் 6 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. ஸ்டெப் 8. ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம், ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். எதெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அதை என்ன பண்ணிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். ஆட் பண்ணோம்னா 3C2O4 மைனஸ் CR2O7 2 மைனஸ் ப்ளஸ் 14H ப்ளஸ் யூஸ் 2CR3 ப்ளஸ் ப்ளஸ் 6CO2 ப்ளஸ் 7H2, சரியா? ரியாக்டன்ட் சைடில் உள்ளது ரியாக்டன்ட் சைட், ப்ராடக்ட் சைடில் உள்ளது ப்ராடக்ட் சைட், ஆட் பண்ணிடணும். ஸோ கடைசியாக இன்னொரு தடவை என்ன பண்ணிடணும், எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை பேலன்ஸ் பண்ணி செக் பண்ணிடணும். இதான் என்னது, ஃபைனல் ஸ்டெப். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.